இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்களே, ஒரு சில விஷயம் நமக்காக இல்லாத மற்றவங்களுக்காக சில அலைச்சல்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். மற்றவங்களுக்காக இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரத்துக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுவேன். அதற்குண்டான விஷயங்களுக்காக நீங்க மெனக்கூடக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமா இருந்துட்டு இருக்கும். அதுமே விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சகோதர சகோதரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க, அவளுக்கு திருமணம் போன்ற விஷயங்களை பற்றி இன்றைய தினத்துல பேசுவீங்க. ரொம்ப நாள் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை எடுத்து அதற்குண்டான ஒரு தீர்வுகளை காணக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பர்கள் மனசுல ஒன்று நினைச்சா அதை நாரி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். அப்பப்போ கை கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அப்பப்போ சில நேரங்கள்ல மத்தவா இவாளுக்கு கோபம் அதிகம், டென்ஷன் அதிகம்னு சொல்ற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் மறந்துட்டு இருப்பான். இன்னைக்கு அப்படி இல்லை, ரொம்ப அமைதியாக நிறுத்தி நிதானமா யோசித்து சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். இது பண்ணலாமா வேண்டாமாங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதீதமா இருந்துட்டு இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். ஒவ்வொரு பேச்சும் யோசிச்சு 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 பேசக்கூடியதா இருக்கும். இனிமே சாதிச்சுட்டு தான் எல்லா காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணும். பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, துணி சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கவங்க, பியூட்டி பார்லர்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வியாபாரம் பெறுவோம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள்ல சில நேரம் நமக்கு சந்தேகம் வரும், சரியா தவறா சரியா தவறா, ஒருவேளை நேரம் நன்னா இருக்கா இல்லையாங்கிற ஒரு யோசனைகள் நிறையா இருக்கும்ல. அது மாதிரி இன்றைய தினத்துல சில யோசனைகள் இருந்துட்டு இருக்கும். ஒரு காரியத்துக்காக போவேன், திருப்பி நீங்களே சரி வேண்டாம் இப்போ அப்படின்னு யோசிச்சுப்பேன். அது மாதிரி நேரம் சில நேரம் தவறை கடைபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரத்துல யதார்த்தமான மறதிகள் இருக்கும். திருவாத நட்சத்திரத்துக்கு புதிய விஷயங்களை தவிர்த்துக்கிறதும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதும் நல்லது. புனர்பூச நட்சத்திரத்திற்குள்ளவாளுக்கு அனுகூல்யமும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திற்குள்ளவாளுக்கு சில வெற்றிகளும் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தொழிலில் நம்ம யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்சன பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, கடகராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள் வெற்றி தோல்விங்கிறத விட பேர் கிடைச்சதா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்கு இருக்கு. கௌரவங்கிறது ரொம்ப முக்கியம். பணமெல்லாம் அப்புறம் தான் சார், சம்பாதிக்கெல்லாம் சம்பாதிச்சாச்சு, இன்னும் ஒரு லெவலுக்கு மேல என்னால போக முடியலையேங்கிற ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ள தோணும். அரசியல் இருந்துட்டு இருக்கிறாலும் சரி, வியாபாரத்துல இருந்துட்டு இருக்கிறாலும் சரி, நம்ம சரியாதான் போயிட்டு இருக்கோம், ஆனா பணக்காசு வரமாட்டேங்கிறதேங்கிற ஒரு கவலைகள் இருக்கு. கவலைப்படாதீங்க, முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேருக்கு பணக்காசு வரும், மனதுல ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்கும். அந்த மாதிரி குழப்பங்கள் தீர்றதுக்கு அதுக்கு உண்டான உங்க ஜாதகத்தை அஸ்ட்ராலஜிட்ட பாக்குறது, ஏதேனும் சின்ன சின்ன பிராயசங்கள், சின்ன சின்ன கோயிலுகளுக்கு போயிட்டு வர்றது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். விடாமையாச்சு வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, பத்மாவதி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களை, ஆக்கப்பூர்வமா சில காரியத்தை எடுத்து பண்ணக்கூடியதா இருக்கும். நண்பர்கள் மூலமா சில காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். தெரியாம பேசக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு அது போய் சேரும் பொழுது உங்களை தப்பா பேசிட்டா அப்படிங்கிற எண்ணங்கள் அவளுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை. யதார்த்த பேச்சுக்களை கம்மி பண்ணிக்கிறதும் நகைச்சுவையை கம்மி பண்ணிக்கிறதும் மற்றவா இல்லாத போது அவளை பத்தி பேசுறதும் கமெண்ட்ஸ் அடிக்கிறதையும் நம்ம எடுத்துக்கவே கூடாது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவீங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். உங்களுக்கு உண்டான விஷயங்கள் வெற்றியாகும். மற்றவாளுக்காக நீங்க பண்ணக்கூடியது நல்லதா இருந்தாலும் அவளுக்கு தப்பா படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு எது பண்ணும்போது அவங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு யோசிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க எடுத்த காரியங்கள் வெற்றி கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, கன்னிராசி நேரிலே ஒரு காரியம் நடந்ததுன்னு வைங்களா, ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தா என்ன பத்தி தான் பேசுறா, என்னதான் சொல்லிட்டு இருக்கா, நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி அந்த யூகம் நம்மளாவே நினைச்சு கொடுறதா இருந்திருக்கும். சில முக்கியமான படிப்புகள் படிக்கலாம். பெண்கள் பார்த்துட்டா மேல் படிப்புக்கு முயற்சி பண்ணலாம். திருமணமா கல்வியா வேலையா திருமணமா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சில நேரம் யோசிச்சுட்டு இருப்பேன். சரி ஃபைனலா ஒரு டிசிஷன் விட்டுடுவோம், எது முதல்ல நடக்கிறதோ அதை முதன்மையா எடுத்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணக்கூடியதா இருக்கும். மருத்துவத்துக்காக படிச்சுருக்கோம், ஆடிட்டருக்காக படிச்சுட்டு இருக்கவங்க, அதே மாதிரி பார்த்தா வழக்குகள்லாம் இருக்கிறவளுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா அனுகூல்யமா இருக்கும். இத்தனை நாள் தடங்களான விஷயத்த நீங்க எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு சில நல்ல காரியமா அமையக்கூடிய வாய்ப்புகள். தெய்வத்தின் மேல நம்பிக்கை, விடாத நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துலாராசி என்பர்களே, நிறைய காரியங்கள்ல நிறைய வெற்றிகள் உண்டு. சில நேரங்கள் நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்பப்போ உங்களுக்கு
அப்பா பரவாயில்லையே இறைவனாக அனுகிரகம் நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடந்துருத்தேன்னு யோசனை. அப்பப்போ பயம் இருந்துட்டு இருக்கும், இது நடக்கக்கூடாது, இப்படி இருக்கப்படாது, அப்படி இருக்கப்படாது. நீங்க பிளான் போட்ட மாதிரி எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய விஷயங்கள்ல தெய்வத்தை நம்பியில் அந்த தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதா இருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான பிசினஸ், கிரானைட் சம்பந்தமா குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்க, கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபுட்டு சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதா இருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நில பல வர்ண நில வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு மேலும் மேலும் முன்னேற்றி தரும் அற்புத வழிபாடு. விச்சயராசி என்பர்களை பெருமையான நாள். நம்ம ஒண்ணு நினைப்போம் ஏதோ ஒண்ணு நடக்குமே அப்படிங்கிற சில எண்ணங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறும். பரவாயில்ல, நம்ம நினைச்ச விஷயங்கள் நடக்கிறது சாதகமா இருக்கு. அப்பப்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும், சில தடங்களா பிரச்சனையாகும் போது, ஆனா பக்குவப்படும் போது பரவாயில்லையே இது இந்த நம்ம நினைச்சதை விட கம்மியா தான் இருக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். கேட்ட நட்சத்திரத்துல இருக்கிற வாழ்க்கை நீங்க கவனமா இருக்கணும். சில நேரம் பட்ட இடத்துல போடும் சில சாகசங்கள் பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பொலிட்டிக்கல்ல இருக்கிறவா முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். தனுராசி என்பர்களை நல்ல சொல். நிறைய விஷயங்கள் நீங்க பேசக்கூடியதும் சொல்லக்கூடியதும் பிறருக்கு பெரிய பயனுள்ளதா இருந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகள் இருக்கிறவாளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காளுக்கு வெற்றியும், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காளுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கக்கூடியதா இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம ஒவ்வொரு முடிவு எடுக்கும் பொழுது பெரியவங்ககிட்ட கேட்டுடுப்போம், அது நல்லதுதான், தப்பு கிடையாது. குழம்பி இருக்கும்போது அந்த காரியத்தை செய்ய வேண்டாம்னு சொல்லுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று இல்ல பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களை போட்டி போட்டுட்டு சில காரியத்தை பண்ணுவீங்க. குழந்தைகள் முன்னாடி பார்த்துட்டேன்னா எதையும் காமிச்சக்கூடாது, பெற்றவங்க சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை திருப்பி நம்மளே அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள்ல நீ இப்படி இருக்கப்படாது அப்படி இருக்கப்படாது, ஆனா அந்த காரியத்தை கடைபிடிக்காம போக முடியும். சில சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம நினைக்காத நடக்கிறது, ஆனா சில விஷயங்கள் நான் யோசிச்ச மாதிரியே இருந்துட்டு இருக்கேன்னு 50-50% பாதி பாதியா யோசிப்பீங்க. அதே மாதிரி யாருக்கிட்டையும் வெளிப்படையா பேசுறது தப்பு கிடையாது, ஆனா எல்லாத்துக்கிட்டையும் அது சொல்லலாமா சொல்லப்படாதா, அதுல யார் எதிரி யார் நல்லவா கெட்டவான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அரசியல்ல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சாதகமா அமையன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது தினம் கரணியிலும் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சம வழிபாடு விசேஷ வழிபாடு மகர ராசி அன்பர்களே. கும்பராசி நேர்களே ஜெயம், வெற்றி உண்டு, லாபம் உண்டு. ஒரு காரியத்தை எடுத்து உங்களுடைய போராட்டங்கள் இருக்கும்போது அது சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லாத்தையும் கன்வீன்ஸ் பண்ணலாம்னா இவா மட்டும் ஏன் நம்ம சொன்ன பேச கேட்க மாட்டேங்கிறேன்னா அப்பப்போ சில விஷயங்கள்ல வேலையில இருக்கக்கூடிய ஆட்கள் ரீதியா நீங்க யோசிப்பில்லை, ஆனா உங்களுக்கு சாதகமா பண்ணுவா. பெரிய பெரிய முன்னேற்றங்களை நோக்கி உங்களுடைய பாதைகள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களை நினைச்ச காரியத்தை நல்லபடியாக அடையக்கூடிய நாளாக இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும், பெருமையாக இருந்துருக்கும். அதே மாதிரி தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். சில நல்ல நபர்கள் உங்களை பற்றி பேசும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சில பேர் தேவையில்லாத பேசும்போது என்னடா இப்படி பேசுகிறாளேன்னு யோசிப்பேன். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அப்பப்போ பார்த்துட்டேன்னா ஆரோக்கியம் மட்டும் ஒத்துழைக்காக இருந்துருக்கும். நல்ல காலம் வரும்போது ஏன்டா இப்படி இருந்துருக்கேன்னு யோசனை. நேரத்தை மட்டும் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையே வெற்றி தான். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு இந்த தினத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு. நன்றி.